பெற்றோர்கள் தங்களது சிறிய குழந்தைகளின் கோபத்தை கையாள்வதிலே பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்குவதை நேரடியாகவும் தொலைபேசியூடாகவும் கலந்துரையாடுகின்ற போது பல சந்தர்ப்பங்களிலே என்னிடம் கேட்டிருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். எனவே தங்களது சிறிய குழந்தைகளின் கோபத்தை எவ்வாறு கையாளலாம் என்ற ஒரு 5 வழிமுறையை இந்த வீடியோ கூடாக இந்த கோபத்தை கையாள்வதற்கு சிரமப்படுகின்ற பெற்றோருக்காக இன்று நான் வெளியிடலாம் என்று விரும்புகின்றேன். பிள்ளைகள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பல்வேறுபட்ட விதங்களை நாங்கள் காண்கிறோம். பிள்ளைகள் கோபப்படுகின்ற போது பெற்றோர்களான நாங்களும் கோபப்பட்டு ஏசி பேசி அவர்களை கண்டித்து அவர்களது கோபத்தை நெறிப்படுத்துவது எதிர்காலத்தில் பிள்ளைகளின் ஆளுமையை பாதிக்கும் என்ற உளவியல் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வழிமுறை, பிள்ளைகளின் கோபத்தை எங்களது அன்பால் அணைத்து விட வேண்டும். அன்பால் அணைக்க முடியுமான ஒன்றுதான் பிள்ளைகளது கோபம். எங்களது நிதானம், எங்களது பொறுமை, எங்களது அன்பான பேச்சு, எங்களது அன்பான புன்சிரிப்பு, எங்களது அரவணைப்பு, எங்களது முத்தமிடல், எங்களது கட்டியணைத்தல் போன்ற பல வழிகளில் அன்பை நாங்கள் அவர்களுக்கு பரிமாறி அவர்களது கோபத்தை வெற்றிகரமாக எங்களால் கையாளலாம். இரண்டாவது வழிமுறை, பிள்ளைகளின் எந்த தேவையின் போதும் அது அவர்களுக்கு பொருத்தமானதோ இல்லையோ அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் டிரெக்டாக நோ சொல்லக்கூடாது, இன்டெரக்டாக நோ சொல்ல பழகுதல் வேண்டும். அதாவது பிள்ளை ஒரு பொருளை கேட்கிறதென்றால் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதென்றால் இதை தர முடியாது என்று சொல்லக்கூடாது. காரணங்களோடு சேர்த்து இதனால் இதை தர முடியாது என்று இன்டெரக்டாக நோ சொல்வதற்கு நாங்கள் பழக வேண்டும். உதாரணமாக ஃபோனை பிள்ளை கேட்கிறது, ஃபோனை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு கருத்திலே நீங்கள் இருந்தால் பிள்ளைகளிடம் சொல்லலாம், இந்த ஃபோனிலே இப்போது சார்ஜ் இல்லை. பொருத்தமான பொய் இல்லாத உண்மையான விடயத்தையும் சொல்ல அந்த இடத்திலே முக்கியமானது, அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சார்ஜ் இல்லை, அவசரமாக எனக்கு ஒரு கோல் வர வேண்டியிருக்கிறது, அல்லது டேட்டா இல்லை என்று பொருத்தமான உண்மையை கூறி அதற்கூடாக இன்டெரக்ட் நோ சொல்வதற்கு நாங்கள் எங்களது பேச்சு வழக்கை பழக்கப்படுத்த வேண்டும். அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு பொருளை கொடுக்க வேண்டிய அல்லது அவர்களது ஒரு செயலுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் கண்டிஷன் லிஸ்டுடன் அந்த வேலையை, அந்த பொருளை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஃபோனை தருகிறேன் ஆனால் 10 நிமிடத்தில் நீ எனக்கு திரும்ப தர வேண்டும். ஃபோனை தருகிறேன் அல்லது லேப்டாப்பை தருகிறேன் ஆனால் சாப்பிட்டு முடியும் வரை நீ அதை பார்த்துவிட்டு தர வேண்டும். இந்த பயணம் கூட்டி போகிறேன் ஆனால் நீ இவ்வளவு நேரத்திலே திரும்பி வந்துவிடுவே. நாங்கள் நினைத்த விடயத்தையும் சாதித்து அவர்களது கோபத்தையும் எங்களால் நெறிப்படுத்த முடியும். மூன்றாவது வழிமுறை, பி ஸ்மைல் என்று சொல்லலாம். அதாவது நாங்கள் சபையிலே எல்லோருமாக இருந்து குடும்பத்தாரோடோ வருகை தந்தவர்களோடோ இருந்து கதைத்து கொண்டிருக்கின்ற போது பிள்ளைகள் சில நேரம் ஓடி வந்து அவர்கள் சண்டை பிடிக்கலாம், முரண்படலாம், எங்களது அந்த கலந்துரையாடலை இடையூறு செய்யலாம், இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் பிள்ளைகள் ஈடுபடலாம். அந்த சந்தர்ப்பங்களில் அவர்களை நாங்கள் புன்சிரிப்பால் மட்டுமே கவர்ந்தெழுத்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களது கோபத்தை நெறிப்படுத்தி பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களை ஏசினாலோ தண்டித்தாலோ சபையிலே வைத்தவாறு நாங்கள் நடந்து கொண்டால் அந்த சந்தர்ப்பத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி அவர்கள் பல்வேறு ஆளுமை பிறழ்வுகளை காட்டக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். நான்காவது விடயம், டேர்ன் திங்கிங் பேட்டர்ன். அதாவது பிள்ளை ஒரு விடயத்திலே அடம் பிடிக்கிறது, அந்த விடயத்திலே கோபப்படுகிறது என்றால் அந்த விடயத்திலிருந்து சிந்தனையை வேறொரு பக்கம் திருப்புவதற்கான வழிமுறைகளை நாங்கள் கையாளுகிறோம். ஒரு பொருளை பிள்ளை கையில் வைத்திருக்கிறது, நாங்கள் கேட்கிறோம் பிள்ளை தரமாட்டிருக்கிறது, அதனால் கோபப்படுகிறது என்றால் அதற்கு சமனான பிள்ளை விரும்புகின்ற இன்னும் ஒரு பொருளை பிள்ளைக்கு கொடுத்துவிட்டு இந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது அதுக்கு சமனான ஒரு பக்கம் பிள்ளையின் திசையை திருப்பிவிட்டு இந்த திசையிலிருந்து பிள்ளையினுடைய கவனத்தை மெதுவாக அகற்றலாம். இப்படி பிள்ளையினுடைய அந்த சிந்தனையை அந்த பிள்ளை சிந்திக்கின்ற அந்த திசையிலிருந்து வேறொரு திசைக்கு திருப்பி அந்த பிள்ளையின் கோபத்தை கையாளலாம். ஒரு விடயம், பிள்ளைகளுக்கு கோபம் வருகின்ற போது பெற்றோர்களான நாங்களும் கோபப்பட்டால், அவர்களை ஏசினால், அவர்களை அடித்தால், கடுமையான வசனங்களை பயன்படுத்தினால் சப்கான்சியஸ் மைண்டை திறந்த நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் நடக்கின்ற அனைத்தையும் அப்படியே கோப்பி செய்து அவர்களது ஆள் மனதிலே பதித்து கொள்வார்கள். அதனால்
அவர்களுடைய செயற்பாட்டிலும் அவர்களுடைய எதிர்காலத்திலும் அவர்களுடைய ஆளுமையிலும் பல்வேறுபட்ட பாதிப்புகளை எங்களது கோபம் உண்டாக்கிவிடும். இதிலே அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஐந்தாவது விடயம், பிள்ளைகளுக்கு கோபம் ஏற்பட்டால் அன்புமயமான வழிகளிலே அவர்களை அணுகுவது மிக முக்கியமானது. அவர்களோடு புன்சிரிப்பதாக இருக்கலாம், கட்டி அணைப்பதாக இருக்கலாம், முத்தமிடுவதாக இருக்கலாம், தலையை தடவுவதாக இருக்கலாம், அவர்களது கருத்தை கேட்பதாக இருக்கலாம், அவர்களது பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதாக இருக்கலாம். எல்லா விடயங்களிலும் அன்புமயமாக அவர்களை அணுகினால் நிச்சயமாக அவர்களது கோபத்தை எங்களால் நெறிப்படுத்த முடியும். நாளைய நல்லதொரு ஆளுமை உள்ள குழந்தையை எங்களால் உருவாக்க முடியும். எனவே மதிப்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தை செல்வங்கள் இறைவனால் தரப்பட்ட மிக பெரும் பாக்கியம். அதை சரியாக வளர்த்து சரியாக போஷித்து ஆளுமை நிறைந்த நாளைய சமூகத்தின் தலைவர்களாக உருவாக்குவதற்கு இந்த வழிமுறைகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகின்றேன். இதுவரையும் எனது இந்த யூடியூப் அலைவரிசையை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இல்லை என்றால் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து இவ்வாறான பயனுள்ள வீடியோக்களை நீங்களும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம், மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்தளிக்கலாம் என்று ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் ரமேஷ், நன்றிகள்.